ஜப்பான்ல இது ஒரு புதுவிதமான அட்வர்டைஸ்மென்ட் முறைங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களால வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஆளுங்களை வந்து ரெண்டல் எடுத்துக்கிறாங்க. இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ரயில்வே இது பெடஸ்ட்ரியன் கிராசிங், அதுல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆள் வச்சு நின்றுட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஜப்பான்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ பாருங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். பட் ஆனால் இவருக்கு ஒரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1200 ஜாப்பனீஸ் கிட்ட கொடுப்பாங்க இவருக்கு.